ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் தர்ஷினி. நம்ம இந்தியனாக பிறந்து இந்தியனாக வளர்ந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கல்ச்சர் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சூப்பர் கல்ச்சர், நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், யாராவது வந்தால் எந்திரிச்சு நிற்கணும், மரியாதை கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்களையே நம்ம கேட்டு கேட்டு வளர்ந்துருப்போம். ஒரு சில டைம் அது ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னு சிலர் நினச்சிருப்பாங்க. பட் உண்மையாலுமே அது போரிங்கான விஷயமா இல்லை அது நல்ல பழக்கமா அப்படிங்கிறது தான் மெயினாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட கல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல கல்ச்சர்னு நம்ம பாட்டி தாத்தாவோ அம்மா அப்பாவோ சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் சோஷியல் ரூல்ஸ் அப்படிங்கிற ஒரு சில ரூல்ஸ் வேர்ல்டு ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணுனா நீங்கள் ஒரு பெட்டர் பர்சன் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஃபுல்லாகவே அக்ரி பண்ணிக்கிற விஷயங்கள்னு சில விஷயங்கள் இருக்குது. அது நம்மளோட கல்ச்சர்லேயே நம்மளுக்கு சொல்லித்தராங்களா, நம்மளோட சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு அது ஒரு பழக்கமாக வருதா அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி மெயினாக செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, யாராவது நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபோனை கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு அன்ரிட்டன் சோஷியல் ரூல்ஸ். ஸோ இது நம்ம நிறைய நேரத்தில் பழைய காலத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது நிறைய நேரத்தில் யாராவது நம்மளை விட வயசு அதிகமாக இருக்கிறவங்க பேசுகிறாங்க, அம்மாவோ அப்பாவோ பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு கவனிப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் அது ஸ்லோவாக சேஞ்ச் ஆகிறது நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்குறோம். நம்ம அம்மாவோ அப்பாவோ பேசினாலும் நம்ம பாதி டைம் ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டோ இல்லை ஒரு மொபைல் பார்த்துக்கிட்டோ நம்ம ரிப்ளை பண்ணுறது ரொம்ப நார்மலான ஒரு விஷயமாகவே இருக்குது. ஸோ பேசிக்காக அந்த கல்ச்சர் நம்மளோட இந்தியன் இதில் உண்மையாலுமே இருக்குது. நாளடைவில் இப்போ இருக்க காலகட்டத்தில் அது ரொம்ப கம்மியாகுது அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதில் நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நீங்கள் யாராவது ஒருத்தங்க வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக வெறும் கையோடு போகவே கூடாது. யாராவது கூட யாராவது விசிட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறது ஒன்று. நம்மளோட இதுலேயும் கண்டிப்பாக அதை சொல்லி கொடுத்து தான் நம்மளுக்கு வளர்க்குறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் மூணாவது இருக்க விஷயம் என்னென்னா, யாராவது உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா தேங்க்யூ அப்படிங்கிறது தான், அந்த கிஃப்டை ஓப்பன் பண்ணும்போது தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு நல்ல பழக்கம். ஆனால் அதை விட்டுட்டு இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ், அந்த எந்த கிஃப்டாகவே வேணாலும் இருந்தாலும் நம்ம நினைப்போம் ஓகே நம்ம எக்ஸ்பென்சிவாக இதுக்கு இவ்வளோ பெரிய கிஃப்டை வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு ஹாப்பியராக இருக்கும்னு நினைப்போம். பட் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஸோ இதுதான் தேர்ட் எட்டிக்வெட். அண்ட் ஃபோர்த் என்ன அப்படின்னு, இல்லை இந்த சோஷியல் ரூல்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளோட வீட்டுக்கு யாராவது டெலிவரி பர்சன் வராங்க, ஸோ சொமேட்டோ ஸ்விக்கி அந்த மாதிரி எந்த ஒரு டெலிவரி பர்சன் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி கொடுக்கறதுங்கிறது ஒரு ரொம்ப நல்ல ஹேபிட். அண்ட் இது வெறும் இந்தியன் கல்ச்சர், அந்த கல்ச்சர் இந்த கல்ச்சர்னு இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாகவே இது ஒரு ரொம்ப நல்ல கல்ச்சர், நல்ல ஹேபிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுவும் நம்மளோட லைஃப்பில் உண்மையாலுமே முன்னாடி காலத்தில் இருந்திருக்கான்னு கேட்டால் இருந்திருக்கு. இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம உள்ளே போய் ஒரு தண்ணி டம்ளரில் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே வெளியில் இருக்கிறவங்க கதவை பூட்டிட்டு நம்ம வீட்லேயே ஏதாவது திருடிட்டு போகிற அளவுக்கு தான் இப்போ இருக்க காலகட்டம் இருக்குது. எஸ்பெஷலி சிட்டிஸில் இல்லை ஈவன் வில்லேஜ் ஏரியாலையுமே இப்போ இருக்க காலகட்டத்தில் இது இருக்குது. பட் இது ஒரு நல்ல ஹேபிட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா, நார்மலாக நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏதாவது போகிறோம் இல்லை ஈவன் ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்க்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு முன்னாடி போகிறவங்க ஒரு சில டைம் கதவை திறந்தாங்க அப்படின்னா திருப்பி டக்குன்னு விட்டுருவாங்க, நம்ம தான் திருப்பி திறக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கதவை திறந்தாங்கன்னா அவங்க நம்ம வரது அவங்க பிடிச்சே இருப்பாங்க, அந்த கதவு ஹோல்ட் பண்ணியே இருப்பாங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் மேலே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் வரும். ஸோ இது வேர்ல்ட் ஃபுல்லாகவுமே இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பின்னாடி வரவங்க பொண்ணோ இல்லை பையனோ அது டசன்ட் மேட்டர், நீங்கள் ஒரு கதவை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி வேறு யாராவது வராங்கன்னா அவங்க வர வரைக்கும் நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு நல்ல கல்ச்சராகவும் இருக்குது, நல்ல ஹேபிட்டாகவும் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சோஷியலி அக்செப்டட் ரூல்ஸில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த ரூல். நம்ம ஊரில் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நான் பர்சனலி ஃபீல் பண்ணுறேன், பட் எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியல. ஸோ நார்மலி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா பசங்க தான் இந்த கதவை ஹோல்ட் பண்ணணும், ஸோ பொண்ணுங்களுக்காக பசங்க ஹோல்ட் பண்ணுங்கிறது நம்மளோட மைண்ட் செட்டில் இருக்கோன்னு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நான் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஸோ அது நம்ம ஆஸ் அ பொண்ணாக நானுமே மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அது ஒரு குட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பர்சனலி. ஸோ இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்குறோம் அப்படின்னா அது என்னென்னா, இப்போ யாராவது அவங்களோட பர்சனல் சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, உனக்கு தெரியுமா என்னோட லைஃப்பில் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, இப்படி இது பாசிட்டிவாக இருக்குது இல்லை இது ரொம்ப நெகட்டிவாக போய்கிட்டு இருக்கு, எனக்கு அடுத்ததாக என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, முடிஞ்ச வரைக்கும் அவங்க சொல்கிறத ஆக்சுவலி காது கொடுத்து கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஆனால் கேட்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தேவையில்லாத விஷயங்கள் அப்படின்னு டைரெக்டாக சொல்கிறது கூட கொஞ்சம் பெட்டர். அதுக்கு பதிலாக உனக்கு தெரியுமா எனக்கும் இதை விட ஒரு மோசமான சுச்சுவேஷன் நடந்துச்சு, எனக்கும் இதே மாதிரி சுச்சுவேஷன் நடந்துச்சு அப்படின்னு
நீங்கள் வந்து அதே கண்டிஷன் அவங்க சொல்கிறத சேம் சிமிலராக இருக்கிற கண்டிஷன் வந்து நீங்களும் சொல்ல ட்ரை பண்ணுறீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல பழக்கம் இல்லை அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா, டைம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ பேசிக்காக எந்த விஷயத்த வேணாலும் திருப்பி வாங்கிடலாம், ஆனால் டைம் அப்படிங்கிறது திரும்பி வாங்கவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டைமுக்கு முன்னாடி போகலை அப்படின்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த டைமுக்கு நீங்கள் சொன்ன 7 o'clock செவன் ஓ கிளாக்காவது இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ லேட்டாக போகிறதுங்கிறது நார்மலி எங்கேயுமே அக்செப்டபிள் கிடையாது. ஸோ பேசிக்காக அது வந்து ஒரு பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிறது இல்லாத ஒரு பர்சனுங்கிறது நார்மலாக ஒரு நல்ல பர்சனாக இருக்க மாட்டாங்க. ஸோ டைம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் கீப் அப் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி இந்த லிஸ்ட்டில் அடுத்ததான் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் எங்கேயாவது ஒரு பார்க்கில் இருக்கீங்க, இல்லை வந்துட்டு ஈவன் ஏதாவது ஒரு பர்சன் வந்து உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஒரு ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலி அவங்களோட பேர் சொல்லி கூப்பிடுறது அப்படிங்கிறத ஒரு பப்ளிக் ஏரியா அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இது வந்து சோ மெனி ரீசன்ஸ், அவங்களோட ப்ரைவசி இஷ்யூஸ்னால இருக்கலாம், இல்லை ஈவன் அவங்களுக்கே வந்து அது கம்ஃபர்டபுளாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அதனால வந்து என்றைக்குமே கையில் வேவ் பண்ணுறது, ஹாய் காமிக்கிறதோ, இல்லை நீங்கள் கையில் சைகை காமிக்கும் போதோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களை பார்க்குற மாதிரி இருந்தாங்கன்னா அது வந்து பெட்டர். ஸோ நார்மலி பப்ளிக் இருக்கிற ஏரியாவில் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்காங்கன்னா உங்களுக்கு மேலே அவங்க வந்து ஃப்ரெண்டாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு வந்து அவங்க யாருன்னே தெரியாத ஒரு பர்சன் தான். ஸோ நார்மலி பேரோ இல்லை மற்ற விஷயங்களோ வந்து அந்த மாதிரி இடத்துல கூப்பிட்றது சோஷியலி அக்செப்டபிள் கிடையாது. ஸோ அது நம்ம பண்ணவும் மாட்டோம்னு நினைக்கிறேன், நம்மளோட கல்ச்சர்லேயுமே வந்து மோஸ்ட்லி அதை நம்ம பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபோன் யூசேஜ் தான். ஸோ இது வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், நம்மளுக்குமே இது நடந்திருக்கும், ஆக்சுவலி எனக்குமே இது நடந்திருக்கு. நீங்கள் உங்களோட ஃபோன் வந்து யார்கிட்டயாவது கொடுக்குறீங்க, இந்த பிக்சர் ஒரு பிக்சர் நீங்கள் வந்து காமிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ ஸ்வைப் பண்ணுறது கண்டிப்பாக கூடவே கூடாதுங்கிற ஒரு விஷயந்தான். ஸோ இது வந்து நான் கல்ச்சர் அப்படிங்கிறது பேஸ் பண்ணி, அதாவது இந்தியன்ஸ் இல்லை வந்துட்டு மற்ற கண்ட்ரி பீப்புள் அப்படின்னு நான் செக்ரிகேட் பண்ண விரும்பலை. ஸோ யாராகவே இருந்தாலும் இது கண்டிப்பாக பண்ணக்கூடாது. பட் எல்லாருமே இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் டிஃப்ரெண்ட் பீப்புள் நிறைய பேர் வந்து இதை வந்து பண்ணுறாங்கங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ உங்களோட ஃபோன் வந்து இந்த ஃபோட்டோ நல்லாயிருக்கு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி ஒன்று காமிச்சா லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ நெக்ஸ்ட் ஃபோட்டோ வந்து பார்க்குறதுங்கிறது ரொம்ப ஒரு நார்மல் பழக்கமாகவே இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக பண்ணாதீங்க நீங்கள் யார்கிட்டையுமே, அது வந்து உண்மையாலுமே நல்ல பழக்கம் கிடையாது. ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறதும் ஃபோன் சம்மந்தமாக தான். ஸோ பேசிக்காக உங்களோட ஃபோன் வந்து நீங்கள் யாராவது உங்களுக்கு கால் பண்ணுறாங்க, அவங்கள வந்து நீங்கள் ஸ்பீக்கரில் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயமாக ஸ்பீக்கரில் ஆன் பண்ண உடனே அந்த பர்சன்கிட்ட நீங்கள் சொல்லிடணும், பேசிக்காக இந்த கால் வந்து ஸ்பீக்கரில் நான் வச்சுருக்கேன்னு. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அந்த சைடில் யார் பேசுகிறதா இருந்தாலும் இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு உங்கள் அம்மாவா அப்பாவா யார் வேணாலுமே இருக்கலாம். பட் இந்த நேச்சர் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கணும். ஃபைனலான பாயிண்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, ட்ரெஸ் பண்ணுறது. ஸோ பேசிக்காக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகிறீங்க, இல்லை ஆஃபீஸில் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறீங்க, இல்லை டே டு டே ஆஃபீஸ்க்கு போகிறீங்கன்னா அந்தந்த அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதே சமயத்தில் அந்த ட்ரெஸ் வந்து அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கணும், இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கணும், பிராண்டட் ஷர்ட்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லவே வரல. நீங்கள் வந்து வச்சுருக்கிறது ஒரு நார்மல் ஷர்ட்டு தான், ஒரு 400-450 அப்படிங்கிறத பற்றி ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் அந்த ஷர்ட்டை நீட்டாக அயன் பண்ணி இந்த பர்சன் பார்க்குறதுக்கே ரொம்ப ஃபார்மலாக இருக்காங்க, ரொம்ப நீட்டாக இருக்காங்க, கிறிஸ்பாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் மற்றவங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற அபிப்பிராயமாக இருக்கணும். ஸோ எந்த அக்கேஷனுக்கு போனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதுங்கிறது வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாருமே அக்செப்ட் பண்ணுற ஒரு விஷயம். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளுமே அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்த்த எல்லாத்துலேயுமே ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கும். நம்மளுமே வந்து முக்கால்வாசி நேரம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க விஷயமாக தான் இருக்கும், சில நேரத்தில் ஆக்சுவலி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதும் இல்லை. ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை மைண்டில் வச்சுட்டு நம்ம கோயிங் ஃபார்வர்ட் அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த லிஸ்ட்டில் எந்த விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதில்லை அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.